கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் மகியும் நானும் சேனல். சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இதை எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு டான்னு வரும். அது இல்லாமல் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ப்ரெக்னென்சி டைமில் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் தான். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் பெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பெயின் இல்லாமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இருந்திருக்கும். சில பேருக்கு இயர்லியாக வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 6 மந்த்க்கு மேலே வந்து வரும். பட் இந்த பேக் பெயின் இல்லை, எனக்கு வந்ததே இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி டைமில் இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த பெரிய ப்ராப்ளத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி குட்டி சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பேக் பெயின் வந்து எதனால் வருது, நமக்கு வந்து எதுக்கு இந்த பேக் பெயின் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வீடியோ வந்து கரெக்டாக உங்களை வந்து சேராது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது டவுட் இருக்குது, எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும், வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து ஒரு 5 மந்த்க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இதே சில பேருக்கு வந்து இயர்லியாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 3 மந்த்லேயே வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபி வந்து சிசெக்ஷன் மூலியமாக பிறந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் பேபிக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆன உடனே கூட அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து இருக்கும். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலேயே சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கால்சியம் இருக்கிறது தான். 3 மந்த்லேருந்து பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 5 மந்த்க்கு மேலே வந்து எல்லாருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பேக் பெயின் இருக்கு இல்லையா, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, வீட்டில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே கொஞ்சம் ஓவராக வேலை செஞ்சுருவீங்க. இந்த குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெசல்ஸ் வாஷிங்காக இருக்கட்டும், இல்லை கூட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே நின்று உங்களோட ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, மோர் தென் 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹெவியாக வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஹவர் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்களோட ஒர்க் இருக்கணும். அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு டைப் ஆஃப் ப்ரெக்னென்ட் லேடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்னால் அவங்களுக்கு பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்கலாம். அதே இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்கள் எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இதே ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போவாங்க இல்லையா, உட்காந்த இடத்துலையே இருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ வந்து நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் வந்து வாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலையும் உங்களோட பேக் பெயின் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓவராக வாக்கிங் போயிடுவாங்க. 1 ஹவர் 1.5 ஹவர்லாம் போயிருக்காங்க, இங்கே பக்கத்துலேயே கூட நான் பார்த்துருக்கேன். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவங்க ஹெவியான வாக்கிங் வந்து போவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அதனால நமக்கு வந்து பாடி வந்து ரொம்ப டயர்டாகி பேக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப வந்துடும். சரிங்களா, நார்மல் டேஸ்லேயே நம்மளால் வாக்கிங் அவ்வளோ நேரம் போக முடியாது, இதில் ப்ரெக்னென்ட் டைமில் அவ்வளோ நேரம்லாம் போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தாங்க, எந்த வேலையுமே 20 மினிட்ஸ் தான், உட்கார்றது 10 நிமிஷம் தான் உட்காரணும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கணும். இதே வாக்கிங் போகிறீங்க, ஏதாவது ஒர்க் செய்கிறீங்க அந்த மாதிரினா 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். வாக்கிங்னா 20 மினிட்ஸ் போங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, திரும்ப போங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து உங்கள் பேக் பெயின் கம்மியாகும்.
இதெல்லாம் வந்து ஒரு காமனான ரீசன். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கீங்க, அந்த அளவுக்கு எந்த வேலையும் இல்லை. நான் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணலை, அப்படி இருந்துமே உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டில் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை, பால், ப்ரோக்கோலி, கீரை, ஆரஞ்சு, கோகனட், இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கான ஒரு கால்சியம் ஃபுட்டு. இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ப்ரெக்னெண்ட்டான உடனேயே உங்களுக்கு தேவையான சத்தான ஃபுட்டெல்லாம் வந்து நான் என்னென்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறனால உங்கள் உடம்புல வந்து கால்சியம் அளவு அதிகரிக்கும். அது மூலயமா வந்து இந்த பேக் பெயினை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா, பட் இருந்தாலும் எனக்கு பேக் பெயின் இருக்குது, வேறு ஏதாவது உடம்புக்கு நாம் ஏதாவது பண்ணுறது மூலியமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் டைம்ல குளிச்சுட்டு படுங்க. ரொம்ப ஹாட்ல ஒரு மீடியமான ஹாட் வாட்டர்ல வந்து நல்லா குளிச்சுட்டு படுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா நல்லா தூக்கம் வரும். ஸோ நீங்க இதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம சேர், சோஃபா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கீழே தான் உட்காரணும். அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, கீழே உட்கார கூட முடியல அப்படின்னா நீங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்பான்ஜியான தலகாணி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது மூலியமா உங்க பேக் பெயின் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் எதுவும் ஓவராக தூக்காதீங்க. இப்போது ஒரு அரை குடம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதை தூக்காதீங்க. குட்டி பிள்ளை தூக்குற மாதிரி ஒரு சின்ன குடத்தில் வேணால் நீங்கள் தூக்கிக்கலாம். உங்கள் நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஒரு குடம் தண்ணி வந்து நம்ம தூக்குவோம். இதே நம்ம ரெண்டு பேராக இருக்கிற டைமில் அதில் இருக்க பாதியை கூட நம்ம தூக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஹெவியான எந்த ஒரு ஒர்க்குமே செய்யாதீங்க, எதையும் தூக்காதீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சாதம்லாம் வடிப்பாங்க பார்த்தீங்களா, செய்வாங்க பார்த்தீங்களா, சில பேர் அந்த மாதிரி வடிக்கிறதா இருந்தா கூட அந்த இதை கூட நீங்க தூக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஹெவியான ஒர்க் தான், அதை பண்ணும்போது உங்க வயிறுக்கு வந்து நீங்க ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலையும் கூட உங்களுக்கு பேக் பெயின் இருக்கலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க அவாய்ட் பண்ண. அதுக்கப்புறமா சில பேர் வந்து நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரியே இந்த டைமும் ஸ்லிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சதா இருக்கட்டும், இவ்வளோ இருந்தாலும் ஓகே, இவ்வளோ இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வேணாம். இப்போ ஒரு மாதிரி செப்பல் இருக்கிற பார்த்தீங்களா, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு போடுறோம்னாலும் அதுவும் வந்து நம்மளோட பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஃப்ளாட்டான செப்பல் யூஸ் பண்ணுங்கள், அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன்லாம் இது தான். கூடிய சில ஒர்க்னால நமக்கு வரக்கூடிய பேக் பெயின் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுட்னாலையும் வருது, அதையும் ஷேர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெக்னென்சி டைமில் உங்களோட உடம்புக்கு வந்து ஓவரான ஒர்க் எதுவுமே கொடுக்காதீங்க. அது குக்கிங்லேயா இருக்கட்டும், இல்லை வாக்கிங்லேயா இருக்கட்டும், இல்லை உட்காந்துட்டே இருக்கிறது கூட ஒரு பெரிய ரீசன் தான். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்து உங்களோட பேக் பெயின் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Feel positive, think positive, spread positive. Thank you. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.